இங்கே ஒரு மூத்த ஒரு தேவ மனுஷனை காண்கிறோம். அவன் பேதுரு எனப்படுகிறான். அவனுடைய வாழ்க்கையில தேவன் அன்பாய் அழைக்கிறார். அவருடைய அன்பின் அழைப்பிற்கு கீழ்ப்படிந்து தன்னை அர்ப்பணித்த ஒரு தேவ மனுஷனாக இப்பொழுது நாம் பேதுருவை காண்கிறோம். அந்த அர்ப்பணிப்போடு கூட நாமும் இணைந்து கொள்வோமே. Bye.
இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்பு உறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிக்க சகோதரர்களே, இன்றைய நாளிலே நாம் முதல் முறையாக மறைக்கல பங்கு மக்களாக இணைந்து புனித ராயப்பரினுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இன்றைய நாளில் இறை வார்த்தைகள் அதற்கு ஏதுவாக அமைந்த வார்த்தைகளாக, அஞ்ச வேண்டாம் என்றும் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று இறைவன் எங்களினுடைய இடர்களின் மத்தியில் இருந்து எம்மை தூக்கிவிடுகிறார் என்ற செய்தியை எமக்கு தருகிறது. எனவே அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு என்று வாக்குப்பட்டதென்ற இறைவன் என்றும் எங்கள் நடுவே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார் என்ற உண்மையில் நாங்கள் ஆளப்பட தேவையான அருட்கொடையை இன்றைய நாளிலே மன்றாடுவோம். இந்த நாளில் இந்த திருப்பலியை சிறப்பிக்க இங்கே வருகை தந்திருக்கின்ற அருட்தந்தை விக்டர் அவர்களையும், அதே வேளையிலே எங்களுடைய தாயகத்திலே இருந்து வருகை தந்திருக்கின்ற அருள் சகோதரி கொன்சிலியா அவர்களையும், டீக்கன் ரேவான் அவர்களையும் மறைத்தல சார்பாக நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். இவர்களுடைய பணிகள் வெவ்வேறு வகையாக இருந்தாலும் அதிலும் அவர்கள் திரைப்பற்றோடு செயல்பட தேவையான அறுப்படையையும் இத்திருப்பலி வழியாக கொண்டாடுவோமாக. இந்த திருப்பலி எதிர்களுக்கு உகந்த பலியாக எங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தகுதியற்ற தன்மைகளையும் இணைந்து அவற்றுக்காக மனம் வருந்தி ஆண்டவருடைய மன்னிப்பை சிறு நேரம் மௌனமாக கொண்டாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் Thank you.
பொழுது நான் இதை பற்றி பல இடங்களுக்கு அறிந்துள்ளேன். அதாவது என்ன நாங்கள் செய்ய போகிறோம் என்று சொன்னால், அங்கு சுறாங்கள் மன அழுத்தத்தினால் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள், பயத்தினால் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள், வேதனை